जाननं बोधगनादिशेवितं गजं बोधप्रक्षारपक्षदम् उमाहासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादमङ्गजम् अगजाननपद्मार्गं गजाननं हर्निशं मणेकदन्तं भक्तानाम् एकदन्तं वेल् वास्महे वेल्वेल्मृहा वेच्छिवेल्मृहणिकरहरोगरा புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்தனா மகேஷ் அய்யர் நிறைய விஷயங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் சோர்வாக இருக்கும் பொழுது தெய்வீக விஷயத்தை நம்ம கேட்க 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 நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுங்கிறது தான் உண்மை ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி எதில் இருக்கோ அதுதான் நம்மளை ஒரு பாசிட்டிவாக மாற்றும் நெகட்டிவான எனர்ஜி ஃபுல்லாக பார்த்துட்டேன்னா நம்மளை நெகட்டிவாக திங்க் பண்ண வைக்கும் நெகட்டிவான விஷயத்துக்கு கொண்டு போகும் ஆக நம்ம முழுமையாக ஆன்மீக சிந்தனையில் இருப்போம் அந்த ஆன்மீக சிந்தனை வாழ்க்கையில் மேம்படுத்துங்கிறதுல சந்தேகமே கிடையாது சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக வீடுகளில் நம்ம நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணணும் ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும் ஒரு சுதர்ஷன ஹோமம் பண்ணணும் எத்தனை வருஷத்துக்கு எத்தனை முறை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கணபதி ஹோமம் பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் நிறையா பேர் இந்த சுக்லா சதுர்த்தி அதாவது வளர்பிறை சதுர்த்தியும் அதே மாதிரி தேய்ப்பிர சதுர்த்தி சங்கடஹார சதுர்த்தியில் கூட தே கணபதி ஹோமம் பண்ணுற வழக்கங்கள் எடுத்திருப்பாங்க இந்த மாதிரி கணபதி ஹோமம் பண்ணுறது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அல்லது எனக்கு நல்ல எனக்கு வீட்டுக்கு முன்னாடி கோவில் வச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சங்கடஹார சதுர்த்தி அப்படி இல்லைன்னா சுக்ல சதுர்த்தி இந்த சதுர்த்தி அன்றைக்கும் நீங்கள் ஹோமங்கள் பண்ணிக்கலாம் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ள சில விஷயங்களை நம்ம பார்த்தோம் சரி அதற்கு முன்னாடி பார்த்துட்டே இல்லைன்னா இன்றைக்கி நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் அதற்கும் முன்னாடி குட்டி ஸ்டோரிங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கிட்ட போய் அந்த ஃபஸ்ட்டு அதான் அப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கு அப்படி அவருடைய இடத்துல அவர் கேட்டாராம் சார் என்னோட லைஃப்பில் உங்களை மாதிரியே வரணும் நான் என்னென்ன மாற்றிக்கணும் அப்படின்னு கேட்டாராமா அப்போ அவர் சொன்னாராமா நீ கண்டிப்பாக மாறிடுவ கவலையே படாத அப்படின்னு சொல்லி அவரை எடுத்துட்ல திருப்பி இன்னொருத்தர்கிட்ட வந்து கேட்குறார் சார் நான் வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாராம் நீ இன்னும் நிறையா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்குப்பா நிறையா முன்னேறணும் நிறையா விஷயங்கள் கற்றுக்க வேண்டியிருக்குப்பா அப்படின்னு சொன்னாராம் இன்னொருத்தர் வந்தாராமா சார் எவ்வளோ சார் சம்பளம் கிடைக்கும் எனக்கு நான் நல்ல இன்னும் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டாராமா அப்போ அவர் சொன்னாராமா உனக்கு இந்த இடத்துல வேலை இல்லைப்பா இன்னொரு இடத்துல நீ வேலை தேடிக்கோ இதை விட நல்ல சம்பளம் வரும் நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பெரிய வெற்றியாளர் அதாவது இந்த தொழிலதிபர் பக்கத்தில் இருந்த நண்பர் கேட்டாராம்மா ஃபஸ்ட்டு கேட்டவருக்கு இப்படி சொன்னேன் ரெண்டாவது கேட்டவருக்கு இப்படி சொன்னேன் மூணாவது கேட்டவருக்கு இப்படி சொன்னேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே இந்த முதல் கேட்டவர் என்கிட்ட என்ன கேட்டார் அப்படின்னா நான் உங்களை மாதிரியே வரணும்னு சொன்னான் அப்போ இந்த கம்பெனியில் முழுமையாக என்ன மாதிரி வரணும்னு என்னையே ஃபாலோவ் பண்ணி நான் எப்படி ஒர்க் பண்ணுறேனோ அதே மாதிரி அவன் வந்து ஃபாலோவ் பண்ணுவான் நிச்சயமாக நான் சரியான முறையில் சென்று இருக்கேன் அதனால் நிச்சயமாக இந்த கம்பெனி அவன் முன்னெடுத்து கொண்டு வந்துடுவான் அதனால் நீ ஜெயிச்சுடுவேன்னு சொல்லிவிட்டு அவனை வேலைக்கு கூப்பிட்டுட்டேன் ரெண்டாவது என் வாழ்க்கையில் நான் முன்னேறினா என்ன பண்ணோம் அப்போ என்னை ஃபாலோ பண்ணல அவன் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கான் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கேட்டான் அவனையும் வேலைக்கு எடுத்துப்பேன் நீ இன்னும் நிறையா கற்றுக்க வேண்டியிருக்கு அந்த கற்றுக் கொடுக்குறது என்னோடய வழக்கம் நான் கற்றுக் கொடுத்துட்ற பிரச்சனை இல்லை மூணாவது கேட்டவன் வந்து எனக்கு சம்பாத்தியம் எவ்வளோ வரும் இன்னும் நிறையா சம்பாத்தியம் பண்ணால் என்ன பண்ணுறது ஒருவேளை இங்கே அவன் சாங்கல சம்பளத்தை விட நாளைக்கு வேறு ஏதாவது கம்பெனியில் நிறையா சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு இங்கேருந்து அங்கே மாறிடுவான் இவனுடைய எண்ணம் சம்பாத்தியத்தில் மட்டும்தான் இருக்குது இவன் செய்யக்கூடிய வேலைகளில் கிடையாது இது தான் பகவத்கீதையிலேயும் சொல்லப்பட்டிருக்கு சம்பாத்தியத்தில் கிடையாது கடமையை செய் பலனை எதிர்பார்க்கவே பார்க்க வேண்டாம் ஏன்னா பகவான் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த தத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்பாடு இருக்கிறவா அந்த கோர்பாடை நேர்முக கோர்பாடாக இருந்தது அப்படின்னு சொன்னால் வேகமாக முன்னேற முடியும் அதுவே சில தூரத்து யோசனைகள் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஜெயிப்போம் ஆனால் ரொம்ப லேட் ஆகும்னு சொன்னார் ஸோ இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கோட்பாடை வைத்து கொண்டு ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு அதற்கு தகுந்தாப்பில நம்ம மூவ் பண்ணோன்னா நிச்சயம் வெற்றியாளராக மாறுவோம் இன்றைக்கி குட்டி ஸ்டோரியில் இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு ஒரு பெரிய பயனை தரக்கூடியதாக இருக்கும் சரி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போம் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபுர வருஷம் ஆவணி மாதம் ஏழாம் திருநாள் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் சதயம் இரவு ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை பின்பு போரட்டாளி இன்றைய திதி பிரதமை மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு த்விதியை சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் ஆயில்யம் கடகராசி நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை நேற்றைய தினம் பௌர்ணமி முடிஞ்சிருக்கு பௌர்ணமி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதம ஆரம்பிச்சிருக்கு நேற்று ஆவணி ஆவட்டம் அப்போ இன்றைக்கி காயத்ரி ஜபம் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தால் லோகக்ஷேமத்திற்காக இந்த லோகக்ஷேமத்திற்காக பார்த்தீங்கன்னா காயத்ரி ஜபம் ஜபிக்கிற வழக்கம் இருக்குது ஹோமத்தோட காயத்ரி ஜபம் ஜெயிக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள் நம்மளுடைய கடமையை நம்ம எப்பவுமே செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் யார் என்ன சொன்னாலும் நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை ஏன்னா நம்ம நம்புற தெய்வத்தை மட்டும்தான் அந்த தெய்வம் நிச்சயம் நம்மை காக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஆக இன்னைக்கு காயத்ரி ஜபம் பண்றதுக்கு விசேஷகரமான நாள் சரி இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறேங்க மேஷராசி என்பர்களே நல்ல உற்சாகமான நாள் நிறைய நல்ல காரியங்கள்லாம் கூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கரெக்டாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எண்ணிய காரியங்கள் ஒவ்வொன்றாக 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 சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கு நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துப்பீங்க மூத்த சகோதர சகோதரி மூலமாக சில நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப வயசானவால் கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும்னு சொல்லுவா அதே சமயத்தில் பிரயாணம் இடமாற்றம் வீடு மாற்றம் போன்ற மாற்றங்கள் பற்றிய சிந்தனைகள் ரொம்ப பிரயாணம் அல்லது சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு நேரிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் என்பர்களே உற்சாகமான நாள் நிறைய லாபங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தொழில் 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 தொழிலில் ஜெயித்தே ஆகணும் இப்படியே இருந்துகிட்டு இருந்தால் வாழ்க்கையில் பற்றவே பத்தாது வேறு ஏதாவது பண்ணணுமே வேலைக்கு போயிட்டு தொழில் செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்க குழந்தைகளை பற்றி பெற்றோர் வந்து ஐயோ என்ன இருக்கோ எப்படி இருக்கோங்கிற கவலைப்படுவா கவலையே படாதீங்க அவள் எந்த இடத்துக்கு போனாலும் ஜெயித்து வரதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நரம்பு சம்பந்தமான உபாதி இருக்கிறவா சற்று கவனமாக பார்த்துக்கணும் யாட்டியாவது குடுக்கல் வாங்கல் இருக்கும்போது அந்த கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொல்லும்போது அதை வாங்க அதாவது நம்ம கொடுத்துட்றோம் திருப்பி வாங்க முடியுமான்றதை ஒன்றுக்கு நூறு முறை யோசிச்சுக்கோங்க ஏன்னா தெரியாத நம்ம பாட்டுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது தப்பாக முறிஞ்சிடும் அதே சமயத்தில் நல்ல வழியில் போகிறது நல்லது எதிர்மறையான வழிகள் நமக்கு ஆகவே ஆகாதுங்கிற ஒரு திரகாத்திரமான எண்ணத்தை சிந்தித்துக் கொள்ளுங்கள் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மிதுனராசி என்பர்களே நல்ல நண்பர்கள் நண்பர்கள் மூலமாக சில நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அப்பப்போ அஷ்டமசனியினால் சில உபாதைகள் மனசில் இருக்கும் மனதளவு கவலை இருக்கும் ஆனால் பெரிய பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது தந்தையார் மூலமான அதாவது அவங்க செய்யக்கூடிய தொழில் அதையே நானும் சேர்ந்து செய்கிறேன் ரைஸ் மில் வச்சுருக்கேன் அரிசி கடை வச்சுருக்கா காய்கறி கடை இருக்கா தங்க சம்பந்தமான உத்தியோகம் இருக்கா ஹோட்டல் வச்சுட்டுருக்கேன் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க இதை இன்னும் நான் மேம்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கூடிய வாழ்க்கை நிச்சய சக்ஸஸாக இருக்கும் நான் இந்த ஒர்க் இருக்கேன் என் பிள்ளை நன்னா படிச்சூட்டார் வெளிநாடு போகலான்னு சொல்கிறார் ஆனால் என் தொழிலுக்கு அவர் வந்தார்னா இன்னும் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பெற்றோருக்கு மிதுனராசி என்பவர்களுக்கு சாதகமாக அமையும் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிலம் கருநிலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கடகராசு என்பவர்களே உயர்ந்த சிந்தனை எண்ணிய காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாட்களாக இருந்துருக்கும் ஆனால் பூசம் ஆயில நட்சத்திரத்துல பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் கையெழுத்து போடும்போது கவனம் என்பது தேவை யாட்டை பேசும்பொழுதும் அவளை கிண்கள் கேலி பண்ணி பேசப்படாது இல்லை மற்றவா பண்ணின்னு இருக்காங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல நிற்கப்படாது சில விஷயங்களில் நம்ம பண்ணாத ச தப்புக்கு நீங்கள் பண்ணேல் இது சொன்னேல்னு அழுத்தமாக சொல்லும்போது கொஞ்சம் நிதானமாக இருங்க கொஞ்சம் நேரத்தை கொடுங்கோ உங்களுக்கு தானாக சால்வ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா நல்ல விஷயத்துக்கு போகும் எதிர்மறையான விஷயத்துக்கு நீங்கள் தலை சாய்க்கவே சாய்க்காது என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் சிம்மராசு என்பவர்களே போட்டி போட்டு பல காரியத்தை செய்கிறதுக்குன்னா அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும் திடீர் விஷயங்கள் எதேனும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே சட்டுன்னு போய் அந்த காரியத்தை பார்ப்பேன் யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தப்பு கிடையாது ரெஃபர் பண்ணுங்க தப்பு கிடையாது அவாட்ட நல்லது இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மனசுக்குள்ள திடகாத்திரத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து தெய்வம் உங்களுக்கு கூட நின்று எல்லா காரியத்தையும் கா சாதித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சிறு பிரயணம் தூர பிரயணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அப்பப்போ அம்மாவுடைய சிந்தனைகள் ஆக நான் வந்து தூரத்தில் போய் போயின்னு என்ன பண்ணுவாளோ எப்படி பண்ணுவாள் சாப்பிடுவாளோ ஆரோக்கியம் எப்படி இருக்கு இப்படி வேலை ஒரு பக்கம் இருந்து அம்மா அப்பா ஒரு பக்கம் இருந்து குடும்பம் ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த கவலைகள் இருந்துருக்கும் மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு கன்னிராசி என்பர்களே யதார்த்தமான ஒரு காரியம் நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் எதிர்ப்பு நிறையா இருந்துருக்கும் எதிர்ப்புகள் இருக்கும் இருக்கும்போது தான் சுவாரஸ்யம் இருக்கும் ஏன்னால் ஒரு ஒரு ரேஸ் இருந்துருக்கு பத்து குதிரை ஓடுறது அதில் நம்ம ஒரு குதிரையாக இருந்தோம் வச்சுக்கோங்களேன் அப்போ தான் போட்டா போட்டி ரொம்ப விசேஷகரமாக இருக்கும்னு சொல்லுவாள் நம்மளுடைய திறமை அந்த இடத்துல தான் காமிக்க முடியும் கனிராசு என்பர்கள் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க ஆனால் என்னங்க அப்படியே வாழ்க்கையில் போராடிட்டே இருந்தால் எப்படிங்க இப்படி சோர்வடையவே அடையவே அடையாதுங்க ஏன்னா கஷ்ட காலத்தில் தான் உங்களோட முழுமையான சக்தியை நீங்கள் காண்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கெட் இருக்குது அதில் முழுக்க தண்ணி இருந்ததுன்னா உங்கள் ஸ்ட்ரென்த்து தூக்கலாம் ஒன்றுமே இல்லைனா எதுக்கு ஸ்ட்ரென்த்து தூக்கணும் அப்போ உங்கள் ஸ்ட்ரென்த்தை காண்பிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருக்கும் இன்றைய தினத்தில் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஏதேனும் ஒரு விசேஷம் அப்படின்னா முன் நின்று எல்லா காரியத்தை பண்ணுவீங்க தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம்பென்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தைன்வந்திரி பகவான் வழிபாடு ஆரோக்கியத்து பிறக்கும் அற்புதமான வழிபாடு துளாராசி என்பர்களே நிறையா விஷயங்களில் பார்த்துட்டனா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்படி பல எண்களில் நம்ம பட்டாலும் திருப்பி நமக்கு இறக்க குணம் வந்து யாருக்கான உதவி செஞ்சுட்டு வெளியில் வெளியில் சொல்லிட்டுருப்போம் எங்கேயாவது சண்டை நடந்தால் முன்னாடி போய் விளக்கி வைக்காது இங்கே பிரச்சினையில் மாட்டிப்பேன் பிரச்சனையில் மாட்டிப்பேன் நிறைய விஷயங்கள் சொல்லுவாள் இருந்தாலும் என் மனசு கேட்காது பொது விஷயங்களில் நான் கலந்து தான் ஆவேன்னு சொல்வேன் ஆனால் இன்றைக்கி பெருமைப்படக்கூடிய அளவுக்கு பின்னாட்களில் வரும் நீங்கள் பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்துருப்பீங்க நிறையா பேர் உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறையா பேர் மன சங்கடங்கப்பட்டிருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச நல்லது உங்களுக்கு எப்பவுமே கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யாரையும் நான் புரிஞ்சிக்கல புரிஞ்சுக்காட்டி பாட்டும் இறைவன் புரிஞ்சு புரிஞ்சுப்பாடல அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவா அதே சமயத்தில் பார்த்துட்டு இல்லைன்னா அட்வொகேட் சம்பந்தமாக படிச்சுட்டு மருத்துவம் சம்பந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் ஆராய்ச்சி கல்வி பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலம்

கூட இருக்கிறவாளுக்கே பிடிக்கலையோ இது ஏன் இப்படி நினச்சிட்டு இருக்கா ஏன் இப்படி பேசுகிறா எப்பவுமே எதிர்மறையாகவே சொல்லிட்டு இருக்காளே என்ன ஏன் அப்படிங்கிற சிந்தனையை நம்ம தயவு செய்து மறந்துடுங்க ஏன்னா அப்போதிக்கா அவளுக்கு இருக்கக்கூடிய மனக்கஷ்டமும் மனக்கவலைகளையும் ஏதோ ஒரு வகையில் அப்படி காண்பிக்கிறாளே தவிர மனதார இருக்காது அப்படிங்கிறத மட்டும் நினச்சிக்கோங்க நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் முன்னேறணும் இதை நீங்கள் மனசில் பொழுது சுற்றியில் இருக்கக்கூடிய விஷயத்தை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க ஏன்னா இதெல்லாம் வந்து போகக்கூடிய நிகழ்ச்சின்னு சொல்ல முடியும் அதே சமயத்தில் வண்டி வாகனம் பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் உண்டு வீடு இடம் பொருள் வாகனங்கள் சமயத்தில் உங்களுக்கு பெரிய பொறுப்புகள் கிடைக்கும்போது அந்த பொறுப்புகள் மூலமா நிறைய பேருக்கு உதவியும் செய்யுங்க அதிர்ஷ்டமான என் ஏழு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டேன்னா கவனமா இருக்கணும் ஒரு நபர் அப்படி தான் ஒரு இடத்துக்கு பஸ் ஸ்டாண்டு போயிருக்கார் இந்த பக்கம் ஒருத்தர் பேச்சு கொடுக்கிறார் இந்த பக்கம் இவர் பேசிட்டு இருக்க பேசிட்டு தூக்கிட்டு போயிட்டார் இவருக்கு ரொம்ப வருத்தம் யார் தூக்கிட்டு போனா யார் தூக்கிட்டு போனான் பேசிட்டு இப்படி திரும்பி பார்க்குற இந்த நபரும் கிடையாது அப்போது இவருடைய கவனக்குறைவு என்ன எடுத்து அப்படின்னு கேட்டுக்கள்னா இந்த இடத்துல பேச்சு கொடுத்தங்காட்டி இந்த இடத்துல மயங்கி எடுத்தது அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன்னா ஏமாற்றம் இல்லாத ரொம்ப பார்த்து 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 ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொள்வது நல்ல பலன்களை கூடி வரக்கூடியதாக இருக்குது கோவத்தை கட்டுப்படுத்துறது நல்லது வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்க்கணும் வழுக்கிற இடத்துல அதே சமயத்தில் முடியாத விஷயங்கள் எடுத்து செய்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது மற்றவா இப்படி சொல்கிறா அப்படி சொல்கிறாங்க விட உங்களுக்கு என்ன தோன்றது நிதானமாக யோசிங்கோ நிதானமாக செயல்படுங்க அம்மா அப்பா சொல்கிறக்கூடிய கூடிய விஷயத்தை கேளுங்க உங்களுக்கு அனுகூலம் தேடி வரும் என்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நேரம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு என்றும் வழிகாட்டும் அற்புதமான வழிபாடுங்க மகாராஷ் என்பர்களே வரவுகள் உண்டு நிறைய விஷயங்களில் நீங்கள் நினச்ச காரியங்களில் அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் குதூகூலமும் சந்தோஷமும் கூடியவர் எங்கேயாவது தூரமாக போயிட்டு வருவோமே சொல்லிட்டு ஒரு ட்ரைவ் போயிட்டு வருவேன் அதே சமயத்தில் ரொம்ப மன கஷ்டம் இருக்கும்போது இயற்கையான பீச்சுக்கோ இல்லைனா பார்க்குக்கோ இல்லைனா நதிக்கரைக்கோ அப்படி இல்லைனா ஏதேனும் ஒரு இயற்கையான இடத்துக்கு போகும்போது மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் பூரா எடுத்துரும்னு சொல்லுவாள் அதே மாதிரி இந்த தினத்தில் நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் விடாமுயற்சி உங்களுக்கு எப்போவுமே வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் போகும் சிறு சிறு விஷயங்களில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சில நேரங்கள் பார்த்துட்டு இல்லைனா ஏமாற்றம்னு சொன்னேன் இல்லையா அந்த ஏமாற்றங்கள் மாறி இப்போ புதுசாக நீங்கள் எடுத்த காரியங்கள் லாபகரமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டானதே மகிஷாசுர மர்தின் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கும்பராசு என்பர்களே ஜெயம் உண்டு வெற்றி உண்டு நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு யதார்த்தமாக சில விஷயத்தை யோசிப்பேல் சிந்திப்பேல் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா கால வேலைகளில் குழப்பம் மத்தியான வேலைகள் ரொம்ப தெல்ல தெளிவாக தெல்ல தெளிவாக தெல்ல தெளிவாக யோசிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு நிறையா நம்மளுக்கு முயற்சி இருக்குது நம்ம தான் சரியாக பயன்படுத்தலை சரி இன்னும் முயற்சி எடுப்போம் இன்னும் முயற்சி எடுப்போம்னு சொல்லி முயற்சி எடுப்பேன் நிச்சயமாக அது கைகூட்றதுக்குண்டாலதாக இருக்கும் புதிய வாகனங்கள் வாங்குறது புதிய இடம் வாங்குறது வீடு வாங்குறது குழந்தைகளுக்குண்டான மேல் படிப்பு வெளிநாடு பிரயாணம் பற்றியா சிந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான இன்னாறு நிறவின்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு விசேஷ வழிபாடு கும்பராசன் என்பவர்கள் மீனராசினியர்களே உழைப்பு 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 கேட்ட ஊதியங்கள் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு கச்சிதமாக இடமாற்றங்கள் அமையக்கூடியதாக இருந்துருக்கும் ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா திருப்பி முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் காலம் தெழித்து அந்த காரியம் வெற்றி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அருகாமையில் இருந்த பிரச்சனைகள் தீரும் ரொம்ப நாளாக இருந்த வருத்தங்கள் போகும் சின்ன சின்ன சண்டைகளை பெருசாக மனசில் நினச்சிக்கவே வேண்டாம் அதே சமயத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் வெளியில் போகும்போது வாகனத்தில் போகும்போது வேகத்தை குறைத்து கொள்வது நல்லது கவனக்குறைவால் சில விஷயங்கள்லாம் தப்புறத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் யார் கூட்ட என்ன விஷயத்தை பேசணும் அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக இருங்க யதார்த்தமா பேசுகிறது அது அவர்களுக்கு சாதகமாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடுன்னு பனிரெண்டு உண்டான பிரத்யேக பலாபலங்கள் பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இது தாந்திரீக பிராயசத்தம் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறையா பேர் அதாவது மகாலட்சுமியுடைய வழிபாடு தினம் 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 பண்ணிகிட்டே இருப்பார் ஒரு மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம் எப்போவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அம்பாளுக்கு எப்போவுமே மகாவிஷ்ணுனால் ரொம்ப பிரியம் அப்படின்னு சொல்லுவாள் அப்போ மகாவிஷ்ணுடைய சேர்ந்த மந்திரத்தை சொல்லும்போது அம்பாளுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்குமா அதே போன்று தான் இன்னிக்கு சொல்லக்கூடிய மந்திரம் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக சொல்லக்கூடிய மந்திரம் அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து சுபீக்ஷம் ஏற்படுத்துறதுக்குண்டான அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை வீட்டில் ஜபிச்சுட்டே இருந்தால் ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு வீட்டுக்குள்ளே சுபீக்ஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் அம்பாலோட சேர்ந்து மகாவிஷ்ணுவை சொல்லும் பொழுது அதாவது மகாலட்சுமியோடு சேர்ந்து மகாவிஷ்ணுவை சொல்லும் பொழுது இன்னும் தாயாருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்பேற்பட்ட அற்புதமான மந்திரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா மகாவிஷ்ணு அப்படின்னு எடுத்துகிட்டாலே லக்ஷ்மி அந்த இடத்துல இருந்துருவாள் லக்ஷ்மின்னு எடுத்துட்டாலே மகாவிஷ்ணு அந்த இடத்துல இருப்பார் ஏன்னா பெருமாளுக்கு எப்பவுமே ஹிருதயத்தில் தான் மகாலக்ஷ்மி இருக்கிறதை நம்ம பார்க்க முடியிறது இல்லையா சரி இன்றைய தினத்தில் அந்த அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் நாராயண பிரிய தேவி நாராயண பிரிய தேவி நாராயண பிரிய தேவி நாராயண பிரிய தேவி இந்த மந்திரத்தை ஜெபிச்சுண்டே இருந்தோம் இந்த நாராயண பிரிய தேவி அந்த தேவியை வந்து நமஸ்கரிக்கணும் நாராயண பிரிய தேவி பாருங்கள் மகாவிஷ்ணுவை ரொம்ப பிரியத்தோடு ரொம்ப அன்போடு அம்பாள் வந்து பாப்பாளாம் அந்த மாதிரி நாராயண பிரிய தேவி நாராயண பிரிய தேவி நாராயண பிரிய தேவி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒற்றுமைகள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான மந்திரங்கள் தான் இந்த மந்திரம் சரி இன்றைக்கி ஆன்மீகத்தவன் தாந்திரிக பிராயத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைய தேதி அதாவது பஞ்சாங்க குறிப்புகள் நம்ம பார்த்தோம் இந்த ஆன்மீகத்தவள் எல்லா இடங்கள்லேயும் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியக்காரங்களெலாம் எல்லா இடங்கள்லையும் பார்க்குன்னா சார் நான் இதை செய்தேன் என் வாழ்க்கையில் வெற்றியாச்சு இது செய்தேன் எனக்கு வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் கிடச்சிது இந்த மந்திரத்தை நான் சொல்லிகிட்டே இருக்கேன் சார் எனக்கு பெரிய மாற்றம் கிடச்சிது ஏன் வேலை வாய்ப்புக்காக நம்ம சொன்ன மந்திரம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது மந்திரத்தினால் இந்த காரியம் ஆகிறதா முயற்சியும் செய்யும்பொழுது தான் முழுமையான காரியங்கள் ஆகும் நல்லா பார்த்துக்கோங்க அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப் இஸ் அ கைடன்ஸ் டு அவர் லைஃப்னு சொல்லுவாள் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய கைடன்ஸாக இருக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம அஸ்ட்ராலஜி டீம் உங்களுக்காக அதாவது வைதீக வாஸ்து ரொம்ப குறைவாக ரொம்ப சுலபமாக வைதிக வாஸ்து நீங்கள் பார்க்க முடியும் அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நியூமராலஜி அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஜாதகம் பிரசன்னம் போன்ற பல்வேறு விஷயங்கள் பொருத்தம் போன்ற பல்வேறு விஷயங்களை ஃபோன் கால் மூலமாகவே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும் என்னுடைய ஹாரஸ்கோப் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம அஸ்ட்ராலஜர் டீம் உங்களுக்கு ரொம்ப அழகாக உதவி செய்வாங்க சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மூகாம்பிகை வகுப்பு ரொம்ப பிரம்மாண்டமாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான வகுப்பு தான் நடந்துகிட்டு இருக்குது இதே போன்ற அடுத்தடுத்து கண்டினியூ வகுப்பாக நிறைய விஷயங்கள் நடக்க போகிறது இதில் நீங்களும் பங்கேற்கணும்னு நினைக்கிறீங்களா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி